அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓ ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெண்களின் கருமுட்டை வளர்ச்சியை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் கருமுட்டை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செயற்கை கருத்தரிப்பு முறைகளும், நிறைய கருமுட்டை தானம் வாங்கி குழந்தை பேர் அடைய வேண்டிய கட்டாயத்துக்கும் நம்மளுடைய பெண்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இந்த கருமுட்டை வளர்ச்சி பாதிக்குது, இதை எப்படி நம்ம சீர்படுத்த முடியும், எப்படி இதை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும், ஆரோக்கியமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு பெண் வந்து பருவத்திற்கு வந்த பிறகு, ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, ஒரு வருடத்திற்கு அந்த கருமுட்டைகள் எல்லாமே வந்து முதிர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் பட்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ முதல் ஒரு வருடம் வந்து அந்த கருமுட்டை வெளியே வர்றது வந்து அவ்வளவு சீராக இருக்காது. சில குழந்தைகளுக்கு வந்து மெச்சாடாக இருந்தாங்கன்னா சீராக, அதுவும் அந்த ஒரு வருடத்துலேயே சீராகவும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வருடம் கழித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒன்றுலேருந்து இரண்டு கருமுட்டைகள் வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆன 13-15 நாளில் வெடித்து வெளியே வரும். அதுலேருந்து 15 நாளில் பீரியட்ஸ் வரும். இது நார்மலாக ஒவ்வொரு பெண்ணுமே ஏஜ் அட்டன் பண்ண முதல் வருடத்திலிருந்து மெனோபாஸ் வரைக்கும் 1-2 கருமுட்டை வந்து வெளியேற்றி அதுலேருந்து கரெக்டாக பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கருமுட்டை வெளிப்படுறதுங்கிறது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகவோ, இல்லை பிசிஓஎஸ் காரணமாகவோ, இல்லை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடற்பருமன் காரணமாகவோ கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு 15-20 கருமுட்டைகள் வந்து முதிர்ச்சியாக ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு கருமுட்டையுமே வந்து முழுமையாக வளராமல் எல்லாமே வந்து இம்மெச்சோர்டு ஃபாலிக்கல்ஸாகவே, சரியாக வளர்ச்சி இல்லாத கருமுட்டைகளாகவே வந்து அவங்களுடைய சினைப்பையில் நின்று போயிடும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 1-2 கருமுட்டைகளுக்கு பதிலாக 15-20 கருமுட்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக் ரிசர்வை செக் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டருக்கு பேர் ஏஎம்ஹெச் அப்படின்னு ஒரு பேர். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 15-20 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஏஎம்ஹெச் வேல்யூவை செக் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எக் ரிசர்வ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக காட்டும். ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கஷ்டப்படுவாங்க. இதை வந்து நம்ம தாய்மார்கள் வந்து சரி, சின்ன வயசு, இவ்வளோ சின்ன வயசில் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது இல்லை, போக போக அதுவே சரியாயிடும்னு விட்டுருவாங்க. 20 வருடம் ஆச்சு, 20-23 வயதுங்கும் பொழுது அந்த பெண்களுக்கு எப்போ பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆச்சு, 13 வயசில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஏஎம்ஹெச் வேல்யூ ரைஸ் ஆக ஆரம்பித்தது, 25 வயசு வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னாலே இருப்பாங்க. ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வரக்கூடிய காலகட்டத்தில் தான் டாக்டரை போய் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்பொழுது உங்கள் ஏஎம்ஹெச் வேல்யூ கம்மி ஆகிடுச்சும்பாங்க. ஏன்னா மாதம் 1-2 கருமுட்டைகள் வெளிப்பட வேண்டிய இடத்துல 15 வருஷமாக வந்து 20-25 கருமுட்டைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த கருமுட்டை வங்கி ரிசர்வ் வந்து கம்மி ஆகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்ஹெச் வேல்யூ கம்மி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான நிலைக்கு தான் இன்றைய பெண்கள் வந்து தள்ளப்படுறதுக்கான அடிப்படையான காரணம். ஆனால் இதில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க சப்போஸ் கன்சீவே ஆனாலும் அந்த ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக 10 மாதமும் முழுமையாக கேரி ஓவர் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காது. முதல் மாதத்தில், இல்லை 2வது மாதத்தில், 3வது மாதத்திலேயே வந்து கரு சரியாக வளரலை, கரு போய் சரியாக பதியலை, ஹார்ட் பீட் வரலை அப்படிங்கிற நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு அபார்ஷன் பண்ண வேண்டிய நிலையும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப கூட இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம சரி பண்ணாமல் நம்ம பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த காரண கட்டத்தில் அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்காது, கருவும் ஆரோக்கியமாக வளராது, கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தள்ளி போயிட்டே இருக்கும். இதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக் ரிசர்வ் கம்மியாயிட்டே வரும்பொழுது ஒரு 30-35 வருடம் வரும்பொழுது என்ன ஆகும், ஏஎம்ஹெச் வேல்யூ இன்னும் கம்மியாயிடும். அதிகமாயிட்டே இருந்தது, வயசாக இருக்கிற எக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா இம்மெச்சோட எக்ஸும் வராது,
மெச்சோர்ட் எக்ஸும் வராது, ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும். அந்த நிலையில தான் வந்து நம்ம கருமுட்டை தானத்துக்காக தள்ளப்படுறோம். ஆனால் சில பேருக்கு எக் ரிசர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது ஏஎம்ஹெச் அளவு கண்ட்ரோலுக்கு வரும். 12-13 இருந்தது, வயது ஆக ஆக அந்த ஏஎம்ஹெச் வேல்யூ 3-4 வரும். அப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஆனால் ஏஎம்ஹெச் வேல்யூ 3.4 இருக்கும். அந்த காலகட்டத்தில் ப்ரெக்னென்சியை அவங்க ட்ரை பண்ணி சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வயதான பிறகு உங்களுக்கு எக் ரிசர்வ் கம்மியாயிடுச்சு, உங்களுக்கு இயற்கையாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ண முடியாது, உங்களுக்கு உடற்பருமன் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் நம்ம சொல்லப்பட்டு நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ரெக்னென்சிக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏஎம்ஹெச் வேல்யூ சப்போஸ் குறைவாக இருந்தாலும், குறைவாகனா ஒரு 3-4 இருந்தாலுமே கூட நம்மளுடைய கர்ப்பம் இயற்கையாக தரிக்க முடியும், அந்த கரு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும் பொழுது எக் ரிசர்வ் நிறையா இருந்தும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கன்சீவ் ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கர்ப்பம் ஆரோக்கியமாக தரிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கருவும் நல்ல முறையில் வளராமல் இருக்கும். ஆனால் நம்ம வயது ஆனாலும் கூட நம்ம ஏஜ் ஏஎம்ஹெச் வேல்யூ வந்து கட்டுப்பாட்லேயே இருந்து அளவோட கம்மியாக இருந்தாலுமே கூட, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் ஏஎம்ஹெச் வேல்யூ குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருந்து நம்ம கர்ப்பம் தரித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ வயதானாலும் கருமுட்டையோடைய வளர்ச்சி ஓரளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் சரி பண்ணி உங்களுடைய ஆரோக்கியமான இயற்கையான கர்ப்பம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிறு வயசுலேருந்தே நம்ம பெண்களுக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சியை எப்படி சீர்படுத்தி கொடுக்க முடியும்? சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள், இந்த மஞ்சளுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த சினைப்பை வீக்கத்தை தடுக்கக்கூடிய தன்மை உண்டு, கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தும். ஸோ மஞ்சளை வந்து உணவில் சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய டீயில் வந்து ஏதாவது பட்டை இல்லை கொஞ்சமாக பூண்டு அந்த மாதிரி போட்டு ஒரு 2 மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது கருமுட்டையுடைய வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அடுத்து நம்ம பெண் குழந்தைகள் இன்றைக்கி நார்மலாக பார்த்தோன்னா சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிட்றதே கிடையாது. அதில் வந்து இந்த கொண்டை கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கருமுட்டையினுடைய வளர்ச்சியை வந்து சீர்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதில் வந்து தயமின், விட்டமின் B6, அயன் இது மூணுமே இருக்குது, அது கருமுட்டையுடைய வளர்ச்சியை வந்து சீர்படுத்தும். அதே மாதிரி தனியா சீட்ஸ், கொத்தமல்லி சீட்ஸுமே வந்து நம்மளுடைய ஹார்மோனல் ஆக்சிஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் கொடுக்கக்கூடிய நார்மலாக கொடுக்குற அரிசியை வந்து பச்சரிசியாக கொடுக்காம, பாலிஷ்டான அரிசியாக கொடுக்காம, கைக்குத்தல் அரிசியாகவும் புழுங்கல் அரிசியாகவும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாலே கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய ஏஎம்ஹெச் வேல்யூவை சிறு வயது முதல் கொண்டே நம்ம பெண்களுடைய ஏஎம்ஹெச் வேல்யூவை பாதுகாத்து கருமுட்டையினுடைய ஆரோக்கியத்தையும் அதனுடைய ரிசர்வையும் அதனுடைய இருப்பையும் நம்ம நல்ல முறையாக தக்க வச்சு நம்ம பெண் குழந்தைகள் அவர்களுடைய கருமுட்டையை வச்சே குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய வழிகளை தாய்மார்களாகிய நாம் தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.